Welcome to number 1 channel. இன்னைக்கு நம்ம எப்படி எக் நூடுல்ஸ் செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். 3 பேக் நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கருகாப்பிள்ளை எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. தக்காளி எடுத்துக்கோங்க. கடுகு எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் பெப்பர் தூளும் கரம் மசாலா தூளும் மஞ்சள் பொடியும் எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருகாப்பிள்ளை போட்டாச்சு. இப்ப நம்ம கலரிக்கலாம். இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல தக்காளி இப்ப போடலாம். இப்ப நம்ம லைட்டா உப்பு போட்டுக்கலாம். இப்ப நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்ப நம்ம கரம் மசாலாவும் பெப்பர் பொடியும் போட்டுக்கலாம். இப்ப நம்ம மேகி மசாலாஸ் போட்டுக்கலாம். இப்ப நம்ம 3 முட்டையை உடைச்சு ஊத்திட்டோம். இப்ப நம்ம எக் போட்டுனியோ 5 மினிட்ஸ் சிம்லயே வெச்சிரலாம். இப்ப வந்து நம்ம 4 கிளாஸ் தண்ணியே இல்ல சூட வெச்சுக்கலாம். இப்ப நம்ம கொதிக்கிற தண்ணியை ஏத்தி இல்ல ஊத்திக்கிட்டோம். இப்ப நம்ம நூடுல்ஸ் இதல போடலாம். இப்ப நம்ம இத நல்லா 4 மினிட்ஸ் விடலாம். இப்ப பாருங்க 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு. இது நல்லா குக்க ஆயிச்சு. நல்ல ஃபேவரட் ஸ்மெல்லாவும் வருது. நீங்க இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க.